ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸ்டேட் மாடல் சிஸ்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் இருந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டேட் மாடல் அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும், ஏபிசிடியோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்போ அதில் இருந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்டைன் தி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மாடல் ஃபார் தி ஃபாலோயிங் ஸ்டேட் மாடல் சிஸ்டம். ஸோ ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பிசிடியோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா இந்த ப்ராப்ளமை நீங்கள் ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து Y(S) டிவைடட் பை U(S). ஸோ ஸ்டேட் ஃபேஸ் அனாலிசிஸில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை Y(S) டிவைடட் பை U(S)ன்னு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு C into SI minus A inverse into B plus D. ஸோ இதுதான் ஃபார்முலா. இங்கே ஏ பி சி டிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு மேட்ரிக்ஸ். ஓகேவா, சரி. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன் பை ஒன்னாக நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த எஸ்ஐ மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இன்வர்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இன்வர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறேன். அடுத்து சி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண போகிறேன், டியை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நீங்கள் டி ஆட் பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டியோட வேல்யூ ஜீரோ. அப்போ ஜீரோவை நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதை மட்டும் நீங்கள் கேல்குலேட் பண்ணால் கூட போதும். சரிங்களா, சப்போஸ் டியோட வேல்யூ ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஆட் பண்ணணும். பட் இந்த ப்ராப்ளம்ல நமக்கு வந்து ஜீரோங்கிறதுனால அதை ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி எஸ்ஐ மைனஸ் ஏவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், எஸ் ஐங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸு. ஸோ இப்போ வந்து ஏவோட மேட்ரிக்ஸ் என்னன்னு பாருங்கள், 2x2 மேட்ரிக்ஸுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், 2x2 ஐடென்டி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். ஸோ 2x2 நீங்கள் எப்படி எழுதுவீங்க, 1 0 0 1 எழுதுவீங்க. ஸோ இதோட நம்ம என்ன பண்ணணும், எஸ்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணணும். சரியா, எஸ் இன்டூ ஐ மைனஸ் ஏ. ஸோ ஏவோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க, 0 1 -6 -5 கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த எஸ்ஸை இதுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 1 × s, s × 0 0 × s 0 s × 1 மைனஸ் ஏவோட வேல்யூ. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ பாருங்கள், எஸ் மைனஸ் ஜீரோ. அப்போ எஸ் மைனஸ் ஜீரோ இந்த எலமெண்ட்டு, அடுத்து 0 - 1 தென் 0 - நமக்கு என்ன ஆயிரும், ப்ளஸ்ன்னு ஆயிரும். அதனால 0 + 6 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ அதனால s + 5 எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து எஸ்ஐ மைனஸ் ஏவோட வேல்யூ. ஓகே, இப்போ அடுத்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஐ மைனஸ் ஏ இன்வர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த எஸ்ஐ மைனஸ் ஏ இன்வர்ஸை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அட்ஜாயிண்ட் ஆஃப் எஸ்ஐ மைனஸ் ஏ டிவைடட் பை மேக்னிட்யூட் வேல்யூ, தட் இஸ் அ மாடுலஸ் வேல்யூ எஸ்ஐ மைனஸ் ஏ. இப்போ இந்த மேக்னிட்யூட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இந்த எஸ்ஐ மைனஸ் ஏ என்ன வேல்யூ வந்ததோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் ஃபைவ், இதை மேட்ரிக்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதுதான். இங்கே நம்ம வேறு எந்த மெத்தோடு யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, அப்போது எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் ஃபைவ் தென் மைனஸ் ஆஃப் மைனஸ். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு என்ன ஆயிரும், ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஸோ அதனால தான் +6 போயிருக்கேன். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா s² + 5s + 6 வரும். ஸோ இதுதான் நம்மளோட மேக்னிட்யூடோட வேல்யூ, தட் இஸ் மாடுலஸ் வேல்யூ. ஓகேவா, சரி.
இப்போ அடுத்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் எஸ்ஐ மைனஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த அட்ஜாயிண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு ஏ பி சிடி இருக்கு அப்படின்னா இதுக்கு அட்ஜாயிண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டயகனல் எலமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 2x2 மேட்ரிக்ஸில் இந்த டயகனல் எலமெண்ட்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள், இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ ஏங்கிற இடத்துல டி வந்துடும், டிங்கிற இடத்துல ஏ போயிடும், சரியா? அப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த ரெண்டு ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸோட போலாரிட்டியை மட்டும் நீங்கள் மாற்றணும், மைனஸ் பி மைனஸ் சின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள் நமக்கு என்ன இருக்குது, எஸ்ஐ மைனஸ் ஏங்கிறது எஸ் மைனஸ் ஒன்று, சிக்ஸு எஸ் ப்ளஸ் ஃபைவ். இதில் டயகனல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிங்கன்னா எது வரும், எஸ் வரும், எஸ் ப்ளஸ் ஃபைவ்னு வரும். ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ்னா மைனஸ் ஒன்னும் சிக்ஸும் வரும், சரியா? இதை நான் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள், டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். எஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ் ப்ளஸ் ஃபைவ் வரும், எஸ் ப்ளஸ் ஃபைவ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ் வந்துடும், கரெக்டாக? இங்கே நம்ம என்ன பண்ணணும், பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணணும். ஆல்ரெடி எனக்கு இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ்னு ஆயிரும். ஸோ இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் எஸ்ஐ மைனஸ் ஏ. இப்போ எனக்கு அட்ஜாயிண்ட்டோட வேல்யூவும் தெரியும், மாடலஸ் வேல்யூவும் தெரியும். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், எஸ்ஐ மைனஸ் ஏ இன்வர்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எஸ்ஐ மைனஸ் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/ மாடலஸோட வேல்யூ, இது அட்ஜாயிண்ட்டோட வேல்யூ. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எஸ் ப்ளஸ் ஃபைவ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எஸ் ப்ளஸ் சிக்ஸ், தென் 1/ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எஸ் ப்ளஸ் சிக்ஸ், தென் இங்கே வந்து மைனஸ் சிக்ஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எஸ் ப்ளஸ் சிக்ஸ், தென் இங்கே எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எஸ் ப்ளஸ் சிக்ஸ்ன்னு போட்டுட்டோம். ஓகேவா? ஜஸ்ட் நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணியிருக்கோம் உள்ளுக்குள்ளார. ஓகே, இப்போ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஸ்ஐ மைனஸ் ஏ இன்வர்ஸை கொண்டு போயிட்டு பி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ பி மேட்ரிக்ஸ் நமக்கு ஆல்ரெடி ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க, 1, 0 கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் தான். இது என்னது நமக்கு 2x2 மேட்ரிக்ஸ். இது வந்து எப்படி எழுதுவீங்க, 2x1. ஸோ 2 எப்படி வந்தது அப்படின்னா ரோ, எத்தனை ரோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரோ எழுதணும், அடுத்தது காலம் எழுதணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இருக்குது, 1 இருக்குது, சரியா? அப்போ இது 2x2, இங்கே வந்து 2x1, அப்போ இதை மல்டிப்ளை பண்ண முடியும். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ரிசல்ட் என்ன மாதிரி வரும் அப்படின்னா 2x1 தான் வரும், சரியா? இது வந்து இந்த ஆர்டர் சேமாக இருந்தால் தான் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். ஃபைனல் ஆன்சர் நமக்கு வந்து 2x1 வரணும். ஓகே, ஸோ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க, இந்த டேர்மை வந்து 1 மல்டிப்ளை பண்ணணும் ப்ளஸ் இந்த டேர்மை 0 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 0 × anything 0 ஆயிரும். அப்போ நமக்கு இந்த வேல்யூ மட்டும்தான் வரும். ஸோ அதனால தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இந்த வேல்யூ மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த −6/s²+5s+6 இதை கொண்டு போயிட்டு 1 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ அப்படியே வந்துடும், ப்ளஸ் எஸ் இன்டு த டினாமினேட்டர் வேல்யூவை கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 0 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். அப்போ நமக்கு எது மட்டும்தான் வரும், இந்த டேர்ம் மட்டும்தான் வரும். இப்போ இதுதான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன், சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த வேல்யூவோட சியை வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன், சி மேட்ரிக். அப்போ சியோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1, 0 கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போ இது வந்து என்னது உங்களுக்கு, எத்தனை ரோ இருக்கு பாருங்கள், 1 இருக்கு, ஓகேவா? ஸோ இது வந்து 1 2 கரெக்டா? இது வந்து நமக்கு என்னது, எத்தனை ரோ இருக்கு, 2 இருக்கு, 1 அப்போ நமக்கு வந்து இது என்ன பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வரும் பாருங்கள், 1x1 வரும். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த 1 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும், எஸ் ப்ளஸ் ஃபைவ் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எஸ் ப்ளஸ் சிக்ஸ்னு வரும், ப்ளஸ் அது கூட நம்ம எடுத்து 0 எடுத்து இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ நமக்கு எந்த டேர்ம் மட்டும்தான் வரும், இந்த டேர்ம் மட்டும்தான் வரும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் எஸ் டிவைடட் பை
U of S. Already நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த Dவோட வேல்யூ வந்து 0ங்கிறதுனால இதை ஆட் பண்ணணும்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுதான் வந்து நமக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை வந்து கேட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 7 மார்க்ஸோ இல்லை 8 மார்க்ஸ்லேயோ கேட்பாங்க. ஸோ இந்த மாடலும் உங்களுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.